ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு 1000 டைம்ஸ் ரிலாக்ஸிங்காகவும் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஈரோடு மகேஷோட ஒரு ஸ்பீச் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோடவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனர்ஜியான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இது உங்களுக்கு இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த கார் வாங்குவேன், நான் டார்கெட் வச்சு அதுதான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி நடந்தது? நடக்கும் நினைக்கிறேன், நடக்குது. வெறித்தனமாக உழைக்கணும், எதுக்குமே கவலைப்படக்கூடாது. நினைத்த இடம் கிடைக்கிற வரை கடுமையாக உழைக்கணும். நினைத்த இடம் கிடைச்சதுக்கு அப்புறம், நினைச்ச இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை தக்க வச்சிருந்து இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கணும். உங்களை பார்த்து எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க, நான் எப்பயுமே அதான் நினைப்பேன், உங்களை பார்த்து எப்பயுமே சர்ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் ஒரு 6:30 மணிலேருந்து தான் நான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக நம்ம காலையில் செய்கிற அந்த குக்கிங் அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ரொட்டீன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இங்கே காமிச்சிருக்கேன். நான் வந்து சமையல் முன்னாடியே வந்து முடிச்சிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, எக் ரைஸ் மாதிரி வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதை வந்து பேக் பண்ணி நான் வந்து வண்டியில் போய் மாட்டி விட்டுடுறது இப்போலாம். ஏன்னா சில நாள் மறந்துட்டு அந்த டென்ஷன்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வண்டியில் வந்து மாட்டிட்டோம் அப்படின்னாக்கா அதை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி மாட்டி அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போய் வாங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் பண்ணுறேன். எத்தனை பேர் வீட்டில் இதெல்லாம் நடக்குது? சமைச்ச சாப்பாட்டு கூட மறந்து வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. அந்த எக்ஸ்ட்ராவாக இருந்த அந்த சாதம் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லுமே எனக்கு கொஞ்சம் ஒரு ஆக்டிவாக என்னோடய டே வந்து ஆக்டிவாக ஸ்டார்ட் ஆகிறதுக்காக மார்னிங் வந்து காஃபியோ டீயோ இல்லை பூஸ்ட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் சூடாக வந்து குடிச்சிட்டு என்னோடய டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பக்கத்தில் வந்து டீ வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி சமைச்சது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு தனியாக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எனக்கு ஹெல்ப்புக்கு வர அக்கா வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, பாத்திரம் வந்து தேய்ச்சி கொடுத்துருவாங்க. நான் என்ன பண்ணுறனோ அதை தான் என்னால் காமிக்க முடியும். நான் பண்ணாத வேலையை வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்கு என்றைக்குமே விருப்பம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு ஹெல்ப்புக்கு வந்து ஒரு அக்கா கிடச்சிட்டாங்க இங்கே. ஸோ அவங்க தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வேலையை வந்து நான் ஃபுல் ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து எனக்கான டைமாக இதை எடுத்துகிட்டு ஒரு டீ வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்மார்ட் வாட்ச் வந்து நான் கட்டிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எவ்வளோ வாக் பண்ணுறேன், எவ்வளோ என்னோடய கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுது அதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருக்கேன், இன்னுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். எனக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் இவ்வளோ வந்து வெயிட் கெயின் ஆகியிருக்கேன். ஏன்னா அப்போ சாப்பிட்ட மெடிசன்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்தது. ஸோ என்னோட டீயை நான் வந்து குடிச்சிட்டு அந்த சூடாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப எனக்கு வந்து நல்ல ஸ்வெட் ஆகுது. ஸோ அந்த ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு என்னோட கிச்சனில் வந்து திரும்ப நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மொதல் நாள் வந்து விளக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பாத்திரம் அதெல்லாம் வந்து எங்கெங்கே பிளேஸ் பண்ணணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லுத்தையும் வந்து நான் தொடச்சி விட்டுருவேன் ஓரளவுக்கு. அந்த அக்கா வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு எனக்கு தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வர வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிடுறது. என்ன தான் நம்ம வந்து வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அவங்களும் ஒரு ஹியூமன் தான். இந்த வேலையெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து அவங்க கிச்சனை பார்க்குறப்பவே ரொம்ப மலப்பாயிடுவாங்க. ஸோ அவங்களால கரெக்டாக வேலை வந்து செய்ய முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா ஜாமானையுமே எடுத்து என்னோடய சிங்க்குள்ளே போட்டுட்டு ஓரளவுக்கு ரஃபாக வந்து அவங்க பார்த்தோன்னே ஓகே இன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஹாப்பி கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைப்பேன். ஸோ அதுக்கான வேலையெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டு தான் வந்து போகிறது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் வீடியோ போடுறாங்களே அவங்களுக்கு வந்து எதுவும் ஃபேமிலியில் இதெல்லாம் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து வெளியில் தெரியறதையும் அவங்களோட க்ரோத்தும் மட்டும்தான் வெளியில் தெரியும். அதுக்கும் உள்ள அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்காங்க அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ நம்மளோட ரெண்டு சைடுமே தெரிஞ்சவங்க நம்மளை பற்றி ஏதாவது சொன்னால் தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணணுமே தவிர என்ன கேட்டால் அதுக்கு கூட ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலே போதும். அந்த மாதிரி வருதா அவங்க என்ன திரும்ப பண்ணியிருக்கணும், அவங்க மேலே தான் தப்பு, நம்ம மேலே தப்பு இல்லை. நம்ம நம்மளோட வேலையை பார்க்குறோம், அதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கிது, அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இதை பார்த்து 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 டென்ஷனாகி இதை பற்றி யோசித்து இதை பற்றி காசிப் பேசி அவங்களோட டயத்தை தான் லைஃப்பில் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்போதுமே எனக்கு இந்த மாதிரி சில மோட்டிவேஷ்னலான கோர்ஸாக இருக்கட்டும், இது சில வீடியோஸ்லாம் எனக்கு எப்போதுமே காதில் கேட்டுகிட்டே இருக்கும். லைஃப்பில் ஏதாவது ஒரு 10 வருஷம் வந்து ஒரு ஹியூமன் வந்து கஷ்டப்பட்டுடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிடணும். அது 20-30 பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா 40-40 ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை 30-40 வரைக்கும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க 50 வயசில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ நம்ம வாழ போகிறது வந்து பார்த்திங்கன்னா
பார்க்க ஒரு 70 வருஷமோ 80 வருஷமோ அது நமக்கு தெரியாது. அதில் ஏதாவது ஒரு 10 வருஷம் வந்து ரொம்ப ஹார்டாக அவங்க ஒர்க் பண்ணியே இருக்கணும். ஃபேமிலியில் இதுக்காக எத்தனையோ பேர் எவ்வளவோ சந்தோஷத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம சில சந்தோஷத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு தியாகியாவோ இல்லை வந்து ரொம்ப டென்ஷனாவோ ஒர்க் பண்ண சொல்லலை, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு மாதம் இருக்குது அப்படின்னாக்கா அதில் நம்ம வந்து 28 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு 2 நாள் வந்து ஜாலியாக நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செஞ்சுட்டு போயிடலாம். இது வந்து ஒரு டைம் பீயிங் தான். நம்ம இதுக்கான விதையெல்லாம் போட்டு நம்மளோட ஃபவுண்டேஷனை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா லைஃப்பில் வந்து நம்ம கஷ்டப்பட தேவையே கிடையாது. ஸோ அதை தான் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இன்னுமே பண்ணணும். இதை வந்து நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இல்லை, எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நான் இன்னுமே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு தடவை வரும் நம்மளோட, எப்போதும் நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது, இப்போ யாராவது என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப டவுனாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அவங்க கிட்ட சொல்கிறது, நம்ம பிறக்கிறப்ப எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், நம்மளோட பிறப்பு ஏழையாக இருந்திருக்கலாம், இல்லை வந்து அந்தளவுக்கு சொல்லிக்க முடியாத இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் டவுனாக இருந்திருக்கலாம், ஆனால் நம்மளோட வாழ்க்கை முடியறது வந்து அதே மாதிரி முடிஞ்சிடக்கூடாது. அதை மாற்றி எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம சாகணும். ஸோ அதுக்காக நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காமல் போகவே போகாது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது தான் கிடைக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தான் கிடைக்கும். ஸோ இதை நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு இது ஷேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லேயுமே நான் இருக்கேன். ஸோ அதனால் ஸோ என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு, என்னோட கிச்சன் வேலையை முடிச்சுட்டு, என்னோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து என்னோட துணி அந்த சோஃபாவில் போட்டு நான் மடிக்க போகிறேன். அதுக்காக அந்த சோஃபாவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய ரூமுக்கு வந்து பெட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறமா அந்த டே ஃபுல்லுமே வேலையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு டிஃபன் செய்கிறதுக்கு மட்டும் கிச்சன் போவேன். அதுக்கு முன்னாடி என்னோடய எடிட்டிங் ஒர்க்கு, என்னோடய இந்த யூடியூப் வேலைகள் இது எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துப்பேன். ஸோ எனக்கு வந்து பின்னாடி ஒரு சின்ன செட்பேக் இருக்குது, அதையுமே வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா நான் இதை தாண்டி தான் வந்து போய் என்னோடய துணியெல்லாம் காயப்படணும். எனக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலில் மண் ஓட்டுனா கொஞ்சம் பிடிக்காது. ரீசன் வந்து எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அந்த மண்ணில் நடக்கிறது நல்லது, நான் அதை வந்து சொல்லலை. வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் குறைக்குறன்றது தான் அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் காய போட்டிருந்த துணி, ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் ஈவினிங் தான் நான் காய போட்டிருந்தேன். ஸோ லைட்டாக வந்து வெயில் படணும்னு நினச்சேன். ஸோ வெயில் வந்து பட்டதுக்கப்புறமா ஒரு முடமுட போகிறோம், அதெல்லாம் எடுத்துட்டு எடுத்த உடனே அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து 2 மடங்கு வந்து அதிகமாக சுருங்கிடும். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எடுத்துகிட்டு வந்த துணியெல்லாம் வந்து என்னோடய சோஃபாவில் போட்டு உடனே சுட சுட மடித்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த அயன் பண்ண ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்து மடித்து வச்சிடுறேன். ஸோ ஏன் இவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு அந்த வேலை அவ்வளோ அதிகம். ஸோ ஒர்க் அவுட்டு நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் சிரமம் பார்க்காம காலையிலேயே முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அந்த டே ஃபுல்லும் எனக்கு மற்ற விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுறதுக்கும் வேறு ஏதாவது வந்து புதுசாக க்ரியேட் பண்ணலாமா அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கெலாம் வந்து நிறைய டைம் கிடைக்கும். நானும் கொஞ்சம் வந்து சில ஹாட் ஸ்டாரில் ஏதாவது ஒரு சீரியல் மாதிரி பார்ப்பேன், கொஞ்சம் டைம் வந்து ஃப்ரீயாக வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் துடியெல்லாம் மடித்து வச்சுட்டு கிச்சனில் வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியுது ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஸோ நான் எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் மெலன் ஜூஸ் தான். காலையில் வந்து டீ குடிச்சிட்டேன். ஸோ இந்த ஜூஸை வந்து போட்டு வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்து தான் குடிப்பேன். ஸோ குளிச்சுட்டு வந்து ஏன்னா நம்ம இவ்வளோ வேலை செய்கிறப்போ ஒரு மாதிரி பசிக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி நல்ல ஜூஸை வந்து ஃப்ரெஷ் ஜூஸு கொஞ்சம் கூட சுகரோ எதுவுமே போடாமல் அதை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுருவேன். எனக்கு ரொம்ப கூலிங்காக குடித்தாலுமே ஒத்துக்காது, பிடிக்கவுமே பிடிக்காது. அது ரூம் டெம்பரேச்சர் வரதுக்குள்ளே நான் போய் என்னோடய அந்த ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டேன் அப்படின்னாக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா என்னோடய எடிட்டிங் வேலை, ஃபோன் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுறது, ஃபேமிலியோடு பேசுறது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவங்களுமே அந்த டயத்தில் நம்மளை மாதிரி தானே எல்லாருமே. ஸோ அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஏதாவது முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் பேசிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்அப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்னோடய மற்ற வேலைகள் ஏதாவது இருக்குது, இல்லை வெளியில் எங்கேயாவது போகணும், இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா பகல்லேயே நம்ம வந்து கிளம்பி போயிடுவோம், இல்லை ரொம்ப வெயில் தாங்கவே முடியல அப்படிங்கிறப்ப அதை வந்து ஈவினிங் வந்து வச்சுப்போம். பாப்பாவோட கொஞ்சம் விளையாடுறது இது எல்லாமே எனக்கு இதுக்கப்புறம் தான் இருக்கும். எல்லாமே முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9:30 ஒரு 10:00 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சிடும் முடிச்சிடுவேனா. ஸோ இப்படி தான் என்னோடய டே வந்து இருக்கும். அதனால தான் என்னால் வந்து வீடுமே எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுது, புதுசாக வச்சுக்க முடியுது. ஸோ நானுமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.